வெல்கம் டு மேத்ஸ் இன்ஃபோமணி. நம்ம பார்க்கக்கூடிய செம்மர் டுவெல்த்தில் பயிற்சி 1.1 மூன்றாவது கணக்கு. மிகவும் எளிமையான கணக்கு தான். நம்ம கணக்கை பார்த்த உடனே பயந்துட வேண்டாம். கொடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என நிறுவுக. நம்ம இது கணக்கை பார்த்த உடனே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி இன்வர்ஸ் அப்படின்னாவே நேர்மாறு அணி, நேர்மாறுனா நமக்கு எண்கள் தான் கொடுப்பாங்க. இங்கே ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸ் வந்து எலமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா இருந்தால் இங்கே எல்லாம் ஆல்ஃபா, சப்போஸ் இங்கே பீட்டா இருந்தால் இங்கே காஸ் பீட்டா பீட்டா, இங்கே பீட்டா பீட்டா வரும். மைனஸ் ஆல்ஃபா இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா வரும். ஸோ நம்ம கேட்குறது என்ன பாருங்கள், எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு த ஹோல் இன்வர்ஸ், ஏ கொடுத்தா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம், எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் கேட்டால் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். பி கொடுத்தா பி இன்வர்ஸ், சி கொடுத்தா சி இன்வர்ஸ். ஸோ நமக்கு அது மாதிரி சம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சோம்னா வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்குன்னு சொல்கிறோன்னா, எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. நமக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா தெரியும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான ஆல்ஃபாக்கிற இடத்துல என்ன வருங்க, மைனஸ் ஆல்ஃபா. நம்ம டைரெக்டாக ஆன்சரை நம்ம போட்டுடலாம். ஸோ மெல்ல கற்கும் மாணவர்கள் இது மாதிரி எளிமையாக ஒரு மார்க் வாங்கலாம், ஃபார்முலாவுக்கு மார்க் வாங்கலாம். இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா என்ன கொடுத்துருக்கான், அதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா, ஏ கொடுத்தா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/| ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ்னால் நமக்கு ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்னா 1/| ஏ, எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ்னா 1/| ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடணும். மாணவர்களுக்கு தான் முக்கியம், எந்த கணக்கு கொடுத்தாலும் அதற்கான ஃபார்முலா நம்ம எப்படி மாற்றிக்கிறது கணக்கு தகுந்த மாதிரின்றது. பாருங்கள், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/| ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ, ஏ கொடுத்தா ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்கான். ஸோ நம்ம இது மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போ நமக்கு இது தேவையானதெல்லாம் கண்டுபிடிப்போம். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா தேவை, எஃப் ஆஃப் ஆல்ஃபா இருக்குது, மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். முதல் நிறைய வயலாக விரிவு பண்ண போகிறோம். காஸ் ஆல்ஃபாவை வச்சுக்கிறோம், காஸ் ஆல்ஃபாவை வச்சுக்கிட்டு 1 × காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, தேர்ஃபோர் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ செகண்ட் டைம் போனால் மைனஸ் 0ன்றதுனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்த டைம் போனால் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபாவை வச்சுக்கிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0, திரும்ப மல்டிப்ளை பண்ணும்போது சைன் ஆல்ஃபா, தேர்ஃபோர் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, தேர்ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பாருங்கள், 1 கிடச்சிருச்சு, நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் நமக்கான இயலுங்களா கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம அடுத்தது என்ன தேவை ஃபார்முலாவில், மாடுலஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஏ கொடுத்தா எப்படி கண்டுபிடிப்போம், அதே மாதிரி எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்தாலும் கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் அந்த ஈஸி மெத்தடில் அந்த 9 எலமெண்ட்ஸை வச்சு எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம அட்ஜாயின்ட் ஆல் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாம். தேர்ஃபோர் பாருங்கள், இங்கே அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், 1 × காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, திரும்ப மல்டிப்ளை பண்ணும்போது குறுக்கில் மல்டிப்ளை பண்ணும்போது 0. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம போடலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது போட்டிருக்கிறோம். ஸோ நான் அப்படியே போடுறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், 0 − 0, ஏன்னா 0 இப்போ மல்டிப்ளை பண்ண 0 − 0. அடுத்தது 0 + சைன் ஆல்ஃபா, அடுத்தது பாருங்கள் 0 − 0, அடுத்தது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ரெண்டு வித்தியாசமான குறியாக இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கலாம், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்தது 0 − 0, அடுத்தது பாருங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், 0 − சைன் ஆல்ஃபா, இது முடிஞ்சது. அடுத்தது இங்கே வரோம், 0 − 0, அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 − 0, அடுத்தது காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் ஃபார்முலாவில் தெரியும். ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு அட்ஜாயின்ட் ஏவோட ட்ரான்ஸ்வர்ஸ். தேர்ஃபோர் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வழி நமக்கு தெரியும் 1. ஸோ 1 போட்டுக்கலாம் இங்கே 0. அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 இங்கே காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இங்கே நான் போடுறேன். இப்போது
டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பாருங்கள், இங்கே மேலே டிரான்ஸ்போஸ் வரும். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ஃபோர் அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே டிரான்ஸ்போஸ் நிறையெல்லாம் நிரலாக மாற்ற போகிறோம். மாத்திரம் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ, அடுத்தது சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா. பாருங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் நிறையெல்லாம் நம்ம என்ன எழுதியிருக்கோம், நிரலாக மாற்றி எழுதிட்டோம். இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபாவும் கிடச்சிருச்சு. பாருங்கள் ஃபார்முலாவுக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா கிடச்சி, இப்போ ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு ஃபார்முலா தெரியும், ஒன் பை மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ ஒன்று நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோங்க. அப்போ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒன்று இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா இங்கே இருக்குது பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா. ஸோ ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடும், நமக்கு என்ன கிடைக்கும், தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு, ஒன் ஒன் கேன்சல் ஆகிட்டால் மீதி என்ன இருக்குது பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ ஒன்று ஜீரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா. ஸோ இது சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு இருக்கக்கூடியதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நிறுவ வேண்டியதில் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அதாவது எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிற இடத்துல நம்ம என்ன போட போகிறோம், மைனஸ் ஆல்ஃபாவும் நம்ம போட போகிறோம். அப்போ போட்டோம்னா இதே ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சுன்னா ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா போடுறோம். இப்போ ஆல்ஃபாங்கிற இடத்துலலாம் மைனஸ் ஆல்ஃபா போடலாம். அப்போ போட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு டேம் வந்து இங்கே காஸ் ஆல்ஃபா இருக்குது, அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அடுத்து ஜீரோ இருக்குது, ஜீரோ தான் ஜீரோ போட்டேன், அடுத்தது பாருங்கள் இங்கே சைன் ஆல்ஃபா இருக்குது, அப்போ சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அடுத்தது பாருங்கள் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா. இப்போ மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அடுத்து என்னங்க இருக்குது பாருங்கள், ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, அதாவது ஆல்ஃபாங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கிறோம், மைனஸ் ஆல்ஃபா போட்டிருக்கிறோம். இப்போ இதை சிம்பிளை பண்ண வர்ற ஆன்சரும் இந்த ஆன்சரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா நமக்கு தெரியும், காஸில் வந்து மைனஸ் ஆல்ஃபா வந்தால் ப்ளஸ் தான், ஆனால் சைனில் மைனஸ் ஆல்ஃபா வந்தால் மைனஸ் சைன் ஆல்ஃபா, அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஆல்ஃபா ஜீரோ, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. இதெல்லாம் நம்ம ட்ரிக்னாமெட்ரிலேயே நம்ம படிச்சிருக்கிறோம் லெவன்த்தில். அடுத்து ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் முன்னாடி இருக்குது, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஒரு மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், அது ப்ளஸ் ஆகிடும். நல்லா கவனிங்க, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, அங்கே ஒரு சைன் மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்து ஜீரோ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா தான். ஸோ பாருங்கள் இந்த ஆன்சரும் பாருங்கள் இப்போ ஈக்குவலாக இருக்கா, காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா, ஜீரோ ஒன் ஜீரோ, அடுத்து தேர்ட் ரோ சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, இது சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கலாம். பாருங்கள் அப்போ ஒன்று கமா ரெண்டிலிருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதனுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவுக்கு சமமாக இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து கணக்கை பார்க்கும்போது தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மாணவர்களே, மிகவும் எளிமையான கணக்கு. இந்த எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்து பயந்துடக்கூடாது. ஏ இருந்தால் ஏ, பி இருந்தால் பி, சி இருந்தால் சி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில் கொடுத்தா ஆல்ஃபா, பீட்டாவில் கொடுத்தா பீட்டா, மைனஸ் ஆல்ஃபாவில் கொடுத்தா மைனஸ் ஆல்ஃபா. எதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு ஃபார்முலா ஃபார்ம் பண்ணிட்டோனாவே நமக்கு கணக்கு ஈஸி ஆகிடும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நம்ம வந்து எளிமையாக ஆல்ஃபாங்கிற இடத்துல மைனஸ் ஆல்ஃபா கொடுத்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி இந்த கணக்கு திரும்ப திரும்ப பார்த்து தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு கணக்கு கேட்டால் மதிப்பெண் பெற வாழ்த்துகிறேன். நன்றி.